எங்களுக்காக ரொம்ப செஞ்சுருக்குறாங்க அது எங்கே எடுத்து எங்கே முடிக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் தளபதி இருக்கிறாங்க எல்லோரும் முன்னாடியும் பணத்தும் வராது ஆனால் எனக்கு கொஞ்சம் உதருது ஆனால் 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 எங்கே ஏன்னா நான் யோசிச்சு யோசிச்சு உட்காந்துட்டே இருக்கிறேன் அவ்வளோ விஷயம் வந்துகிட்டே இருக்குது நான் நான் வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு லட்சம் மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு சாதாரண பிரதிநிதியாக அவங்க ஏன்னா நாங்கள் என்ன நினைக்கிறோம் நாங்கள் என்ன கஷ்டப்பட்டோம் எங்களுக்கு எப்படி இருந்துச்சு நாங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதான் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஒரு விஷயம் வந்து சின்ன வயசில் நமக்கு என் ஏகப்பட்ட சம்பவங்கள் ஏன் வந்து நம்ம ஒரு போராளியாக மாறணும் சண்டை போடணும் போராட்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நான் ரொம்ப ஆசை ஆசையாக வேடந்தாங்கல் போகணும் ஃபஸ்ட்டு டூர் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் என்னை கூப்பிட்டு போனால் ஆனால் அதுக்கு நாள் கூப்பிட்டு ஹெச்எம் சொன்னாங்க கீழே எங்கேயாவது விழுந்துருவான் அதனால் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ எங்கள் அம்மா தோளில் வந்து நான் கட்டிட்டு அழுதது என் கண்ணு முன்னாடி இன்னும் இருக்குது ஏன்னா எனக்கு அது ஏன் தெரில ஏன்னா ஏன்னா அந்த மாதிரி வழிகளை நாங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நான் நம்ம நிறைய தாங்கியிருக்கிறோம் ஆனால் த தலைவர் இருக்கும்போது அவங்க சொன்னாங்களே செல்ல குழந்தைகள் மாதிரி ஒரு ரொம்ப அந்த மாதிரி இருந்தோம் அது அதுக்கு காரணம் நான் என்ன சொல்வேன்னா ஒரு இடத்துல நான் நடந்து பொழுது நான் நி படிச்சுருக்கிறேன் அப்ராட் போய் படித்தேன் லண்டனில் படித்தேன் எல்லாம் பண்ணோம் ஆனால் நீங்கள் நான் என் காதுபட கேட்டது என்னென்னா ஒரு போஸ்ட்மேன் என்னோடய வீட்டு அட்ரஸ் கேட்டுக்கும் போது அந்த ஆண்டி காப்படா அப்படின்னு தான் ஒரு வார்த்தை சொன்னாங்க எவ்வளவு நீங்கள் படித்து எவ்வளவு வெற்றி பெற்றாலும் கடைசியில் இந்த ஒரு அடையாளம் தான் நமக்கு நிற்குமா அப்படின்னு நான் நிறைய தடவை நான் கனிமொழி மேடம் சொல்லியிருப்பேன் எனக்கு கடைசியில் எங்களுக்கு இவ்வளவு தானா அப்படின்ட்டு அதனால தான் அந்த வார்த்தை நீங்கள் உங்களுக்கு அது ரொம்ப ஒரு 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 வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தை பட் அது நான் அதுக்கு அது நான் இன்னும் நான் எந்த மொழியில் உங்களுக்கு சொல்லி புரி வைப்பேன்னு தெரில அந்த மாற்றுத்திறனாளிகள்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அந்த வார்த்தை வந்து ஏன்னா நமக்கு அதுதான் ஏன்னால் யாராவது ஒருத்தர் வந்து ஹேண்டிகேப்னு அப்படின்னு ஃபோனில் யாராவது சொன்னால் கூட எனக்கு எனக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பேன் நான் டிகிரி படிச்சுருக்கேன் கொஞ்சம் கூட அறிவி இல்லையான்னு கேட்பேன் எனக்கு அது ஏன்னா கோவம் அது எனக்கு இயல்பாக வருது இன்றைக்கி நம்மளை மாற்றுத்திறனாளிகள்னு கூப்பிட்றேன் அப்புறம் ஏன் திரும்பி திரும்பி ஹேண்டிகேப்னு சொல்கிறேன் ஏன்னா ஹேண்டிகேப் அப்படிங்கிற வார்த்தையோ ஊனமிட்டோன்னு தொப்பியை கையிலேருந்து எடுத்து ஆக்ஸ்போர்ட் ஸ்ட்ரீட் லண்டனில் கையில் எடுத்து பிச்சை கேட்டாங்களாம் அதாவது போரில் இரண்டாவது உலக போரில் ஊனமானவர்கள் எல்லாம் அதான் ஹேண்ட் ஐஃபன் இ ஹைஃபன் கேப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அதனால தான் வந்துச்சு அந்த வார்த்தையை எடுக்க வைத்தவர் தலைவர் காரங்க அதனால தான் எனக்கு எங்கேருந்து எடுத்து எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஒன்று பத்தொன்போது எட்டு ரெண்டாயிரத்தி எட்டு இது வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நாள் மாற்றுத்திறனாள வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் காரணம் ஒரே நாள் எனக்கு தெரியும் ஒன்பது அரசு உத்தரவுகள் வாங்குறதுக்கு சில பேர்லாம் வாழ்க்கை முழுக்க போராடிருப்பாங்க ஆனால் ஒரே நாள் ஒரே நாளில் ஒன்பது அரசு உத்தரவுகள் ஒரே நாள் கொடுத்தார் தலைவர் கலைஞர் அதாவது நான் சில விஷயங்கள் உங்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு அப்படின்னா இடஒதுக்கீட்டில் சிக்கல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஜாப்ஸ் இப்போ வந்து ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொடுத்துருந்தாங்க வி ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் த டிசேபிள் பீப்புள் இன் தேர் பர்ஸ்பெக்டிவ் மாற்றுத்திறனாளிகளை அவர்களிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கல அவங்களால என்ன செய்ய முடியுங்கிறத நம்ம சரியாக ஐடென்டிஃபை பண்ணலை ஜஸ்ட் சதாசிவம் உடைய ஜட்ஜ்மெண்ட் அது நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் த பிளைண்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு முக்கியமான வழக்கில் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தலைவர் கலைஞர் வந்து தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆனால் இதை எப்படி நம்ம அணுகணும் அப்படிங்கிறத ஒரு மட்ட குழு போட்டு ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அந்த குழுவை அமைச்சது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாலேயே த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷனுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு கமிட்டி போட்டது நம்மளுக்கு தான் நம்ம நம்ம ஊரில் தான் அந்த மாதிரி நடந்துச்சு இது மாத்திரம் இல்லை எங்களுடைய போராட்டம்னு ஒன்று இருந்தோன்னா நாங்கள் போய் கேட்குறது எவ்வளோ இங்கே இங்கே ஏன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரையும் போயிட்டு 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 வந்திருப்போம் ஆனால் தலைவர் வந்து நாங்கள் உண்ணாவிரது இருந்த இடத்துக்கு அவங்களே வந்துட்டாங்க இது நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு இன்ஸ்டன்ஸில் ஒரு சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி வந்து பார்த்துருப்பாங்க நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் சொல்லிடுங்க நான் இதை நான் நான் ரொம்ப பெருமையாக சொல்லலை ஏன்னா இட்ஸ் எட்ஸ் ஏன்னா மூமெண்ட்லேருந்து பேசுகிறேன் ஏன்னா தமிழ் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இது மாத்திரம் இல்லை இன்றைக்கி தோழர் சொன்னாங்க அவங்க அவங்க பாதி கரெக்டாக சொன்னீங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில்வே பெட்டி இருக்கு ஐயா இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் பாலு ஐயா இருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டி வந்து ஸ்லீப்பர் ரிசர்வ் ஃபார் த டிசேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெட்டி வந்து என்னவா ஆச்சுன்னா அது வந்து ரிசர்வேஷன் கோச்சா மாத்திட்டாங்க மம்தா பானர்ஜி அவர்கள் இதில் என்ன இருக்குது நல்லா தானே இருக்கும் அப்படின்னா ஆனால் இருக்கிறது ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டி ஆனால் அந்த பெட்டி வந்து ரிசர்வேஷன் கோச் கோச்சாகிடுச்சுன்னா யாரால கொடுக்க முடியுதோ அவங்க மாத்திரம் தான் அதில் போக முடியும் அப்போ எங்களுக்கு ம உங்களுக்கு நான் டிசேபிள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று ரிசர்வேஷனில் போகலாம் இல்லை அன் ரிசர்டில் போகலாம் ஆனால் நாங்கள் வெறும் ரிசர்வேஷனில் மாத்திரம் தான் போகணும் அப்படின்னா இப்போ எங்களுக்கான அன் எங்க முன்பதிவு இல்லாத பெட்டி சாதாரண பாமர கிராமப்புற ஒடுக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த அந்த சாய்ஸ் எங்கே அதை சொன்ன உடனே இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு சீஃப் மினிஸ்டர் லெட்டர் எழுதினாங்க அது தலைவர் கலைஞர் மாத்திரம் தான் அதனால தான் நீங்கள் அதுக்குள்ளே கை தட்டிவிட்டீங்க அதனால தான் இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க இன்றைக்கி மாற்றுத்திறனாளிகளுக்கான பெட்டி ஓடுதுன்னா தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை நீங்கள் அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை இந்தியா முழுக்க மாற்றுத்திறனாளிகள் அந்த பெட்டியில் போகிறதுக்கு வந்து தலைவர் கலைஞருடைய எடுத்து தான் முக்கியம் ஏன்னா இது வரலாற்றில் நாங்கள் பதிவு பண்ணேன்னா இந்த இந்த மேடையை நான் ஐ ஐ டேக் இட் ஃபார் தேட் ஆப்ஷன் இதுதான் முதல்ல பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அது மாத்திரம் இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அந்த ஒன்பது ஜிவோ சொன்னேன் இல்லையா அந்த ஒன்பது ஜிவோவில் இந்தியாவில் ரொம்ப நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் சட்டம் வந்துச்சு ஒரு அடையாள அட்டை கொடுத்தோம் அந்த அடையாள அட்டைக்கு பத்து பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் தலைவர் வந்து ஒரு மேடமும் இருந்தாங்க அந்த அடையாள அட்டையோட ஜெராக்ஸை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் எங்கே வேணா இப்போ நூறுரூபா டிக்கெட்டுன்னா நாங்கள் எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்க வேண்டாம் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் கால் டிக்கெட் கொடுத்தா போதுங்க கூட வர்றவங்களுக்கும் சேர்த்து ட்ரெயினில் ரயில்வேல மாத்திரம் தான் அது இருந்தது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் நாங்கள் கால் டிக்கெட்டில் தமிழ்நாடு முழுக்க எங்களால் போக முடியுது எங்களுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா பார்க்குறோம் நான்கு விதமான கன்செஷன் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் இருக்குது இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களுக்கு அது எளிதோ இல்லையோ ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசுலே பல பேர் நாங்கள் மாவுக்கட்டு போட்டு வீட்டிலையே உட்காந்துருப்போங்க எங்களோட உலகம் அப்படி தான் எங்களுக்கு வெளியில் சுற்றுறது தான் உலகம் சந்தோஷம் உங்களுக்கு நீங்கள் டக்குன்னு எழுந்திரிச்சு நடந்து பெட்டை விட்டு எழுந்திரிச்சு போயிடுவீங்க முகத்தை கல்வி கிளம்பி நாங்கள் அப்படி இல்லையே வீட்டுக்குள்ளேயே எனக்கு பல நாட்கள் பொங்கலும் தீபாவளியும் படுக்கு பெட்லேயே இருந்திருக்கு அப்போ எனக்கு வீ பஸ்ஸை பார்த்தா ஆசையாக இருக்கும் எனக்கு பஸ்ஸை பார்த்து யாராவது ஆசையாக இருப்பாங்களா இப்போ பேப்பரில் வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போனது கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை எங்கள் அம்மா எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போவாங்க அப்படி இருந்தால் எங்களுக்கு பேருந்தும் ட்ராவலும் தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு அதான் செல்ல குழந்தைகளாக இருந்தோம் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஒரு ஒரு மகிழ்வான தருணம் வந்து என்னால் மறக்கவே முடியாது மாற்றுத்திறனாளிகள் இன்னைக்கு வந்து நாங்கள் அங்கே என்னன்னா டெல்லியில் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டுருக்கோம் ஆனால் இங்கே கம்ப்ளீட்லேயே எங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது ஸ்பெஷல் ஃபீஸ் கிடையாது அது நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி தான் மருத்துவம் படித்தாலும் சரி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தாலும் சரி தான் ஃபிஷரிஸ் படித்தாலும் சரி தான் வெட்டினரி சயின்ஸ் படித்தாலும் சரி தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது இது இதை நான் வாங்கும் போது கூட சா இது இல்லைங்க நான் ஒரு நாள் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அது டாக்டர் ஷால்னிக்கே இது நியூஸாக தான் இருக்கும் இன்னோடிய டியூஷன் ஃபீஸ் ஃபார் டிசேபிள் பீப்புள் இன் தமிழ்நாடு இங்கே ஒரு இடத்துல தாங்க அந்த மாதிரி இருக்குது வேறு எங்கேயும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது மேகப்பட்ட விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க இது மாற்றம் இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கான திறன் மேம்பாட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாவட்டத்துக்கு ஒரு என்ஜிஓக்கு மணி சா காசு கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் இன்னைக்குன்னு நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் இந்தியா டிஜிட்டல் இந்தியாலாம் பேசுகிறோம் அன்றைக்கே எங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் வந்து அப்பயே தலைவர் கொடுத்துருந்தாங்கிறதா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு தனித்துறையும் வாரியமும் அமைச்சாங்க இல்லையா அதை நம்ம மாத்திரம் பாரா இங்கே நிறைய பேருக்கு தெரியாது நாங்கள் சவுத் கொரியா போயிருந்தபோது மேடம் தெரியும் எனக்கு நினைக்கிறேன் சவுத் கொரியா போகும்பொழுது ஏசியா பெசிபிக் டிசேபிள் பீப்பிள்ஸ் ஆர்கனைசேஷன் நீங்க நெட்ல கூட போய் பாருங்க ஏபிடிபிஓங்கிறது ஆசியா பெசிபிக்ல இருக்கக்கூடிய எல்லா மாற்றுத்திறனாளிகள் சங்கம் கூடிய கூட்டமைப்பு என்பது முதல்ல பேங்காக்ல இருந்து இப்ப சவுத் கொரியால இருக்கு அவங்க அவங்களோட ரெக்கார்ட்ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் தனி டிபார்ட்மெண்ட்டுங்கிறது உருவாகினது நீங்கள் வித் செக்ரட்டரி வித் கமிஷனர் ரெண்டுமோ இந்தியாவில் நம்ம தான் அதுக்கப்புறம் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ங்கிறது நம்ம டெல்லியில் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நமக்கு தான் வேறு எங்கேயும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது அது மாற்றமில்லை அவங்க எழுதுனக்கா அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும் அதாவது எங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ஷன் வேணும்னு எதிர்பார்ப்போம் நீங்கள் காசு கொடுக்காதாலும் சரியில்லை நீ வாப்பா வா ராஜா நீ உட்காந்துட்டியா நீ உட்கார்யான்னு அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டால் போதும் அந்த ஆனால் எங்களுக்கு இவ்வளோ தூரம் தன் தான் எழுதிருந்த படத்தின் ப படத்தினுடைய காசை எடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான நல வாரியத்தை கொடுத்ததுங்கிறது எங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயம் அவங்க இப்போ ஒரு ஒரு ஆக்டர் வந்திருந்தாங்க அவங்களுடைய பா விஜய் நினைக்கிறேன் அமே ரைட்ஸ் அவங்க ஒரு கவிஞரும் ஒரு இது அவங்க அந்த அந்த இதை கொடுத்துருந்தாங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தனியார் துறையில் மாற்றுத்திறனாளிகள் வேலை பார்க்குறாங்க இல்லையா இப்போ நீங்கள் எம்ஓயூ போடும்போது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும்பொழுது மாற்றுத்திறனாளிகளை சட்டத்தில் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவங்கள நம்ம எம்ப்ளாய் பண்ணணும் அப்படின்னு இருக்குது பட் நடைமுறைக்கு வரவே இல்லை தலைவர் தான் எழுதுனாங்க கடிதம் ஃபஸ்ட்டு தலைவர்கள்டேன்னு தான் போச்சு மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு எம்ஒயு போடும்போது உங்களுடைய ஜெர்மன் மாடலில் வந்து என்னென்னா நூறு பேர் நீங்கள் வேலைக்கு எடுத்தீங்கன்னா அதில் ஐந்து பேர் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கணும் ஜெர்மனியில் இல்லைனா உங்களுக்கு லைசன்ஸே கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு ஜெர்மன் மாடலில் எடுத்து நமக்கு எழுதுனது ஃபஸ்ட் டைம் இதுதான் இதுதான் வந்து இப்போ ஜேஎன்யூவில் ஒருத்தவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளும் சோஷியல் மூமெண்ட்ஸும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பிஹெச்டி பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அவங்க அங்கே டெல்லியில் ஆழமாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்படின்ட்டு இது மாத்திரம் இல்லைங்க பதினஞ்சு நிமிஷம் இது நீங்கள் நான் சொல்கிறது உங்களுக்கெல்லாம் இதாக இருக்கலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக வரலாம் ஆஃபீஸ்க்கு பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடலாம் இதுக்கு எம்பத்தின்றதுக்கு பதிலாக வேறு என்ன பதில் சொல்ல முடியும் எங்களை நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் பதினஞ்சு நிமிஷம் லேட்டாக வரலாம் பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே கிளம்பிடலாம் வீட்டுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான தினத்தன்னைக்கு நீங்கள் விடுப்பு எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து மற்ற எந்த ஸ்டேட்லேயும் கிடையாது நமக்கு தான் நம்ம ஸ்டேட்டில் ஒரு இடத்துல தான் இவ்வளோ விஷயமும் இருக்குது இப்போ இது மாத்திரம் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் வந்திருக்கு பி நிறைய டி ஆக்ட் ரெண்டாயிரத்தி நிறைய தப்பான விஷயங்கள் இருந்து அதை தடுத்து நிப்பாட்டி அந்த வந்து செலக்ட் கமிட்டி ஆஃப் ராஜ்யசபாக்கு அனுப்பி ரீவேம்ப் ஆகி திருப்பி வந்தது வந்து அது வந்திருக்க வேண்டிய ஆக்ட் அதுல சரியா இல்லை நிறைய விஷயங்கள் தப்பா இருக்குங்கிறத கொண்டு வந்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டத்தை சரியாக கொண்டு வந்ததுங்கிறது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த முக்கியமான பங்களிப்பு அங்கே டெல்லியில் இருக்கிறவங்க நிறைய அப்போஸ் பண்ணாங்க அது the perfection destroys the common good அப்படினாங்க இப்போ நாங்க முடிஞ்ச அளவுக்கு அது பெர்ஃபெக்ட்டா தான் வரணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஆழமா இருந்தோம் அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு போர் அடிச்சிர கூடாது தலைவர் தலைபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லணும் நீங்க வந்து பதவியை அன்னைக்கு உங்களுடைய பேச்சில மாற்றுத் திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் நான் வந்து சமமான வாய்ப்பு கிடைப்பதற்கு நான் செய்வேன் அப்படினு ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க ரெண்டு மூணு நாள் நான் தூங்கலங்க ஏன்னா நீங்க இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆச்சும் நீங்க தலைவரா இருப்பீங்க அப்ப அன்னைக்கு சொன்னாரு அப்படி நாங்க பார்க்க ரொம்ப சின்ன விஷயம் அந்த ஒற்றை வார்த்தை ஈக்குவலைசேஷன் ஆஃப் அது வந்து சாதாரண இல்ல இப்ப யுனைடெட் நேஷன்ஸ்ல நீங்க நெட்ல வேணாலும் போட்டுப்பாங்க நான் உங்களை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் யுனைடெட் நேஷன்ஸ்ல ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் ஈக்குவலைசேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிஷன் இதுதான் தாரக மந்திரம் யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் டிசபிலிட்டி திறனாளிகளுக்கான உரிமை உடன்படிக்கையில்

மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டாங்கன்னா அந்த ரெண்டு வருஷம் வேலை பார்த்தாச்சுன்னா அவங்களை கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஐயா உத்தரவு போட்டாங்க நிறைய பேருக்கு அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு ஆனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் மாற்றுத்திறனாளிகளாச்சும் குறைஞ்சபட்சம் கான்ட்ராக்ட்ல இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க வரல இன்னைக்கு இதுதான் எங்களுடைய உண்மையான நிலைமை அரசு உத்தரவு போடப்பட்டதை கூட இந்த அரசு எங்களை வந்து நடுத்தரில் மாதிரி ஏன்னா அப்போ நாங்கள் செல்ல குழந்தையா இருந்தோம் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது பார்க்க போனோம்னா உடனே வந்து எங்களுக்கு வழி விட்டுருவாங்க கொண்டு வாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை உண்மையிலேயே உங்கள் உங்கள் டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரிஷியஸாக இருக்கும் ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் கூட போடாதீங்கன் டார் தலைவர் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை வச்சிருக்காங்க அவங்க மாற்றுத்திறனாளின்னா ட்ரான்ஸ்ஃபர் போடாதீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்க்காக நீங்கள் அதை சொல்லி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் போடாதீங்க ஏன்னா இப்போ இருக்கிறவங்க காம் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலுக்கு போகிறாங்க தமிழ் இப்போ நமக்கு டேட் எடுத்துட்டாங்க அப்படி எவ்வளோ சிக்கல் உண்டாயிருக்கு ஆனால் இதெல்லாம் நுணுக்கமாக புரிஞ்சு அதில் ஐயா வேறு ஒரு ஒரு விஷயம் பண்ணிங்க ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கன்செஷன் வாங்கி கொடுத்துருக்கேன் அதனால நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு செய்திருக்கீங்க எங்க திரும்பினாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஒரு பொற்காலம் வந்துடா பொறு எல்லாரும் சொல்லுவாங்க ஐயா உங்க முன்னாடி பொற்காலம் 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 சொல்லுவாங்க நான் சொல்கிறது நாங்கள் வந்து இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் நீங்கள் வந்தால் தான் கொஞ்சமாக எங்களுக்கு மனசில் நிம்மதி நைட்டு தூங்க முடியும் எங்களுக்கு அது நான் ரொம்ப ஆழமான ஒரு ஒரு அபிலாஷை ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இன்னும் நிறைய இருக்குது பட் நான் ரொம்ப நேரம் டைம் எடுக்கலை தேங்க்யூ இந்த இந்த ஒரு ஆஃபர் நீங்கள் ஒன்று மாத்திரம் நினச்சிக்கலாங்க நான் எங்களை தடவை மேடம் வந்து உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு என் சின்ன சின்ன ஆசைகள் தான் கடலில் கால் வைக்கணும்னு என் வயசு முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அந்த கடல் தண்ணியில் ஏன்னா மண்ணில் இந்த கம்பு வச்சுட்டு நடந்து போனோம்னா கம்பு உள்ளே போயிடும் அப்புறம் எடுத்து வச்சு அடுத்த கால் வைக்கணும் வீல் சேர் போகாது நான் வாழ்க்கையிலே பார்க்கல அப்போ மேடம் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அது அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் த கடலில் போய் அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் தலைவரை பார்த்துட்டு நான் அன்றைக்கூட சொன்னேன் இவ்வளவு நீங்கள் செஞ்சீங்க தலைவர் வந்து அவ்வளோ பெரிய தலைவர் இந்தியாவே எழுந்திரிச்சு நிற்கிற தலைவர் அவர் ஒரு சட்டுன்னு என்னென்னா உங்களை மாதிரி நானும் ஊனமுட்டு வருதாங்க அப்படின்ட்டு தப்புன்னு எனக்கு வந்து அது அது அவ்வளோ அது அது அவ்வளோ பெரிய விஷயம் அதனால் எங்கள் நெஞ்சத்துக்கு நெருக்கம் எங்களுக்கு இஸ் வெரி இஸ் லவ்லி ஃபாதர் அவ்வளோதான் எங்களுக்கும் அப்படி தான் நாங்கள் சொல்லணும் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க் யூ